kick. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கிட்டே இருக்கியா வாட் யூ மீன் அப்படி நீங்க ஐ திங்க் பண்றது எனக்கு இங்க வரையும் புரியுது. ஆமாங்க, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். என்னையும் இந்த கொரோனா பூச்சி ஈவு இறக்கமே இல்லாம கதற கதற கடிச்சு வச்சிருச்சு. எப்படிடா நம்ம இந்த பூச்சிட்டே சிக்கணும்னு நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு தோணுன ஒரே விஷயம், நானும் சில பேரை மாதிரி மாஸ்க்கை மூக்குக்கும் வாய்க்கும் போடாமல் தாடைக்கும் தாடிக்கும் மட்டும் போட்டிருக்கேன். அதை தவிர வேறு எந்த காரணமும் எனக்கு தெரியலை. எங்கே போனாலும் கண்டிப்பாக மாஸ்கோட போங்க, மாஸ்க்கை மூக்குக்கும் வாய்க்கும் கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு போங்க. இந்த கொரோனா பூச்சியில் கடி வாங்கினால என்னோட நாக்கு மூக்கு தொண்டை மூணு பகுதியுமே வந்து லாக்டவுனில் இருந்தது. இப்போ தான் ஒவ்வொரு ஏரியாவாக வந்து ஷட்டர் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. சரி, இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இது பாக்கெட் மைக், நான் சிதம்பரசன். என்னோட சொந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேங்க, இந்த கொரோனா வைரஸ் உங்கள் கூட லிவிங் டுகெதர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இங்கேயும் தேவையில்லாமல் வந்து கெட் டுகெதர் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ரோட்ல தான் லாக்டவுன் இருக்கு, நம்ம முட்டுச்சந்துக்குள்ள போய் நம்ம முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் வந்து கொரோனா வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி, எங்க போனாலும் மாஸ்க் கூட போங்க, தேவையில்லாமல் வெளியவே வராதிங்க. இதுதான் வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சுலபமான வழி. ஒருவேளை உங்களுக்கு இது வந்துருச்சு அப்படின்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு COVID-19 வந்து பாசிட்டிவும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களை பி பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த டைம்லேயாச்சும் டிவி மொபைல் எல்லாத்துலேயும் வந்து இந்த கொரோனா அப்டேட் பார்க்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தா இவனுக்கு நமக்கு தேவையில்லாத பூச்சாண்டி கதையை சொல்லி நம்மளை ரொம்ப பயமடுத்துறானுங்க. அது உங்களை ரொம்ப வந்து நெகட்டிவாக யோசிக்க தோணும். உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து உங்களை ரொம்ப வந்து பிரச்சனைக்கு ஆளாகும். அதனால் வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்துட்டா வேற ஒண்ணுமே யோசிக்காதீங்க. கொஞ்ச நாள் இந்த டிவியும் போன்லயும் வந்து கொரோனா அப்டேட் பாக்குறத வந்து நிப்பாட்டிடுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பாட்டா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு ஜோக்ஸா இருக்கலாம், எதை வேணா பாருங்க. அந்த நியூஸ் மட்டும் கண்டிப்பா பார்க்கவே பார்க்காதீங்க. கொரோனா வந்துருச்சு அப்படின்னா நாட்டு வைத்தியம் கரெக்டா இல்லை இங்கிலீஷ் மெடிசன் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்னோட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது என்னோட சொந்த அனுபவம் மட்டும்தான், நான் இதவே வந்து உங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம். நான் என்னோட சொந்த அனுபவத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு இது சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஏப்ரல் மாதம் சம்பளம் வந்தோடனே சரி வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஜாலியாக ஒரு ஷாப்பிங் வந்து போட்டு வந்துடலான்னு வெளியே போயிட்டு வந்தேங்க. அப்போ தான் இந்த கொரோனா பூச்சி வந்து நேத்தோத்திட்டு வந்திருக்கு. கிழமைகள் எப்படி திங்கள் செவ்வாய் புதன் வருமோ அதே மாதிரி எனக்கும் தலைவலி தொண்டை வலி காய்ச்சல்னு வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு பயந்துட்டே எனக்கு போய் செக் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு தோணுச்சு. நான் போய் செக் பண்ணதில் நான் நினச்ச மாதிரி கோவிட் பாசிட்டிவாக தான் வந்தது. கோவிட் பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டு என்னோடய ஃபேமிலியை விட்டு நான் சுத்தமாக வந்து தனிமையாகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து அப்போதைக்கு தோணிகிட்டே இருந்தது, இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் நான் உறுதியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு அதனால நான் நியூஸில் பார்த்தது இந்த யூடியூப்பில் பார்க்குற எல்லாமே வந்து வெறும் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தனால நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் தான் எனக்கு கை கொடுத்தது சமையல் மந்திரம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சமையல் மந்திரம்னு சொல்லணும், அந்த குருந்தாடி டாக்டர் உங்கள் கண்ணுக்கு வருவார். அது நான் சொல்ல வரலை, நான் சொல்ல சமையல் மந்திரம். வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின அந்த பொருட்களை வச்சே நான் வந்து என்னை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு கோவிட் சிம்டம்ஸும் இல்லை, நான் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கேன். கீழே விழுந்தால் வலிக்கும்னு சொல்கிறவங்களோட கீழே விழுந்ததுக்கப்புறம் அது எப்படிலாம் வலிக்கும்னு சொல்கிற அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்தால் என்ன மாதிரி நீங்களும் சீக்கிரமாக குணமாகலாம். கோவிட் பாசிட்டிவானவங்களுக்கு காய்ச்சல் தலைவலியோட இந்த தொண்டை வலி தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே வந்து வெறுவயத்தில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. தூளுப்பு வேண்டாம், கல்லுப்பு எடுத்து ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து தண்ணியில் கலக்கி தொண்டையில் படுற மாதிரி வந்து கொப்பளிச்சு துப்புங்க. உப்பில் இருக்க ஆன்டிபயோட்டிக் வந்து உங்கள் வாயில் இருக்க கிருமியிலும் உங்கள் தொண்டையில் இருக்க கிருமியிலும் வந்து அழிச்சிடும். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் தேன், இஞ்சிச்சாறு, மிளகுத்தூள் இது மூணையும் எடுத்து அதை வந்து சப்பி சாப்பிடுங்க. அப்போ என்ன ஆகுன்னா அந்த தேனில் இருக்க ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களுக்கு தொண்டையில் இருக்க புண்ணை வந்து ஆற வைக்கும். இந்த மிளகும் இஞ்சிச்சாறும் வந்து உங்கள் உணவு குழலில் இருக்க பிரச்சனை வந்து சரி பண்ணும். உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வராமல் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கொரோனாவில் இருக்கவங்களுக்கு வந்து சரியாக வந்து ஜீரணம் ஆகாது. நீங்கள் எந்த ஒரு சாலிட் ஃபுட் சாப்பிட்டாலும் அது வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும். அதனால் வந்து இந்த இஞ்சிச்சாறு உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்ணி விடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டம்ளரில் வந்து நிலவேம்பு கஷாயம் வந்து குடிப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து எந்த காய்ச்சலுக்கு நான் எந்த ஒரு பேராசிட்டமால் மாத்திரையும் எடுத்துக்கல, நான் கொடுத்தது வெறும் நிலவேம்பு கஷாயம் மட்டும்தான். காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் வந்து நான் ஆவி பிடிக்கிறத வந்து பழக்கமாக வச்சுருந்தேன். ஆவி பிடிக்கிறதுனா வந்து தயவு செஞ்சு அந்த மாத்திரை மெடிக்கலில் வந்து ஆவி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு மாத்திரை வைப்பாங்க, ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு நேரம் ஆவி பிடிப்பேன். ரெண்டு நேரமும் ஒரு நேரம் வந்து பப்பாளி இலையை வந்து யூஸ் பண்ணேன், ஒரு நேரம் வந்து மா இலையை யூஸ் பண்ணேன், இன்னொரு தடவை வந்து வேப்ப இலையை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன்.
இந்த மூணு இலைகளை தவிர நான் வேறு எந்த இலையுமே வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலை. இதுதான் வந்து ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வேப்பிலையை எடுத்துக்கோங்க, இல்லை மாலையை எடுத்துக்கோங்க, பப்பாளி எடுத்துக்கோங்க, இது மூணுலேயுமே வந்து கிருமி நாசினி தன்மை அதிகமாகவே இருக்குது. இது உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களோட உடம்புல இருக்க பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணும். இந்த 15 நாளாக என்னோடய லன்ச்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன். இல்லை வந்து கஞ்சி, அந்த சீரக கஞ்சின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டு மட்டும்தான் வந்து லிக்யூடாக இருக்கனால எனக்கு வந்து உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து என்னால் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடிஞ்சது. தயிரமே வந்து சுடுசாதத்தில் ரொம்ப வந்து குழைய பிசைஞ்சு அதை சாப்பிடணும். இல்லாட்டி சீரக கஞ்சி குடித்தாலும் சரி, இல்லை வந்து தயிர் சாதத்தை வந்து நல்லா பிசைஞ்சு குடித்தாலும் சரி, உப்பு வந்து ஒரு அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லா பிசைஞ்சு குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த லன்ச் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் மட்டும் எடுத்து அதை வந்து நான் நல்லா தொண்டையில் படுற மாதிரி சப்பி குடிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நல்லெண்ணெய் நீங்கள் குடிக்கிறப்ப உங்கள் தொண்டையில் இருக்க புண்ணு வந்து இந்த எண்ணெயால் வந்து கவர் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலும் உங்கள் தொண்டையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வலி வந்து அதிகமாக இல்லாமல் வந்து உள்ளே போகும். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து மத்தியானம் சாப்பிட்றப்ப மட்டும் குடிங்க. நைட்டு வந்து நல்லெண்ணெய் குடிக்காதீங்க. நைட்டு நல்லெண்ணெய் குடிச்சிங்கன்னா உடம்பை வந்து சூட்டை கிளப்பி விட்டுரும், அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிறோம். லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சூப் வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஏன்ப்பா இந்த நிலமையில் வந்து சூப்பெல்லாம் குடிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். சூப்னால் வந்து நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, நான் வந்து குடித்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பும், முருங்கைக்கீரையை எடுத்து அதில் வந்து சூப் செஞ்சாங்க. மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து சூப் செஞ்சாங்க. டெய்லி வந்து ரெண்டு நேரங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பு குடிங்க. அது எந்த சூப்பாக வேணால் இருக்கலாம். நீங்கள் நான்வெஜ் பிரியாக இருந்தால் வந்து மட்டன் சூப் குடிங்க, இல்லை வந்து வெஜிடேரியன் இருந்தால் கீரை சூப்புகள் வந்து செஞ்சு குடிங்க. அது ரொம்ப வந்து உடம்புக்கு தெம்பாக இருந்தது. வேறு அதில் வந்து செலவுகள் எதுவுமே இல்லை. ஏன்னா கீரை கூட வந்து அவங்க சின்ன வெங்காயம் போட்டாங்க, சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் சீரகம் போட்டாங்க, உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஒரு செலவுமே இல்லை. இதை குடிச்சிங்கனாலே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு வந்து தெம்பாக இருக்கும். ஏன்னா கொரோனாவில் இருக்கவங்களுக்கு வந்து உடம்பு வீக்காக, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு இந்த சூப்பு தான் வந்து சிறந்த ஒரு மெடிசனாக இருந்தது. இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இது நீங்கள் தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரங்கள் வந்து கண்டிப்பாக குடிக்கலாம். இந்த டைமில் வந்து உங்கள் பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ பழங்கள் சாப்பிடுங்க. அது இந்த பழங்கள் தான் அப்படின்ட்டுலாம் இல்லை. எனக்கு வந்து நான் பர்சனலாக வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்றப்ப மட்டும் எனக்கு தொண்டை வலி வந்தது. அதனால் வந்து என்ன, நான் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பப்பாளி பழம் எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ பப்பாளி பழங்கள் சாப்பிடுங்க. இது மாதிரி ஈவினிங் டைமில் வந்து நான் வந்து பாசிப்பயிறு சாப்பிட்றது வந்து பழக்கமாக வச்சுருந்தேன். பாசிப்பயிறை வந்து ரொம்ப குழைய வேக வச்சு அதை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு 15-20 நாளாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் வந்து எனக்கு உடம்புக்கு வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த சூப்பு, இந்த பாசிப்பயிறு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் நார்மலாக இருந்தப்போ நான் எடுத்ததே இல்லை. ஏன்னா எனக்கு அதோட அருமைகள் அப்போ தெரியல. இந்த டைமில் வந்து இந்த 20 டேஸ் நான் அதை ஃபாலோ பண்ணப்போ தான் தெரிஞ்சு இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது. ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. மூணு வேளையுமே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரெண்டு நேரம் சூப்பு குடிங்க. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அந்த பாசிப்பயிறு அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்பை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிரிஸ்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்தே ஆகணும். மெடிசன்ஸ்னால உங்கள் உடம்பு ரெக்கவர் ஆகாது. இந்த ஃபுட்டுனால கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்பு ரெக்கவர் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆனவங்க வீட்டுக்குள்ளே தானே இருக்கும், இதுக்கு மாஸ்க் வேண்டாம் அப்படின்னு நினைக்காம வீட்டுக்குள்ளே இருக்கப்பயும் மாஸ்க் போட்டுக்கோங்க. காலையிலையும் ஈவினிங்கும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து மாஸ்க் இல்லாமல் ஓப்பனான ஃப்ரெஷ் ஏரை வந்து நீங்கள் போய் வந்து வாங்குங்க. அப்படி ஃப்ரெஷ் ஏரை வாங்குறப்ப தான் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து குறையும். நீங்கள் இந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து உங்களோட மூச்சவே திரும்ப திரும்ப நீங்கள் உள்ளே அனுப்பிட்டே இருப்பீங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஓப்பன் ஏரியாவில் போய் நின்று ஃப்ரெஷ் ஏரை வந்து வாங்கிக்கோங்க. பக்கத்தில் ஆள் இருக்கப்ப தயவு செஞ்சு மாஸ்க்கு கழட்டவே வேண்டாம். யாரும் இல்லாத டைமில் நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதுங்கிறப்ப மட்டும் மாஸ்க்கை கழட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து வாங்குங்க. மற்றவங்க கூட நீங்கள் 10 அடி தூரத்தில் உட்காந்துருக்கப்ப மாஸ்க் போட்டிருந்தால் போதும். அவங்கள தொடர தூரங்களில் வந்து தயவு செஞ்சு போகாதீங்க உங்கள் காய்ச்சல் குறையிற வரைக்கும். பொதுவாக வர எந்த ஒரு வைரல் ஃபீவருக்கும் இந்த கொரோனா ஃபீவருக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா ஃபீவர் வந்த 10 நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்மெல் பண்ணுற சென்ஸும் உங்களோட டேஸ்ட் பண்ணுற சென்ஸும் போயிடும். இந்த பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசனும் எடுத்துக்க வேணாம். இதுக்குமே நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டிலேயே மருந்துருக்குங்க. சாதாரணமாக 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து எப்பயுமே வாயில் போட்டு மென்றுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுற திறமை வந்து கண்டிப்பாக 2-3 நாளுக்குள்ளே வந்துடும். வாசனை வர்றதுக்கு ஏலக்காயை எடுத்து நுணுக்கி அதை நீங்கள் வந்து மோந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதை மூக்குக்கிட்ட வச்சு மோந்து பார்த்தாலே போதும். இல்லாட்டி ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நம்ம வீட்டுகளில் வந்து ஓமவல்லி இலை வந்து இந்த குழந்தைகளுக்கு வயிறு மந்தமாக இருந்தால் கொடுக்குறக்காக வச்சுருப்பாங்க. அந்த இலையை எடுத்து நீங்கள் ரெண்டாக உடச்சி மோந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை கழுவி நீங்கள் பட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு ஸ்மெல் சென்ஸும் கண்டிப்பாக வந்துடும்.
டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசனுமே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதவே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து நானே வந்து ஒரு ஆதாரமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 100 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் இருந்தது. நான் அப்பவும் வந்து எந்த ஒரு பேராசிட்டமாலும் எடுத்துக்காமல் இந்த ஹோம் ரெமடிஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். நான் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தயவு செஞ்சு இதவே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கிலீஷ் மெடிஷன் கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். Stay safe, stay confident. Goodbye.